விஜய் 61 டீம் பயங்கர டென்ஷன்ல இருக்காங்களாம். இப்பெல்லாம் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சோஷியல் நெட்வொர்க்ல திருட்டுத்தனமா அதனோட சீன்ஸ் ரிலீஸ் ஆகுறது, சாங்ஸ் ரிலீஸ் ஆகுறது, ஷூட்டிங் ஸ்பாட்டோட ஸ்டில்ஸ் ரிலீஸ் ஆகுறது, இதெல்லாம் வழக்கமாயிடுச்சு. சங்கர் எவ்வளவுதான் டைட் செக்யூரிட்டி போட்டிருந்தாலும் 2.0 படத்தோட ஸ்டில்ஸ் ரிலீஸ் ஆச்சு. அதே மாதிரி பல்கேரியாலே ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கிற அஜித் படத்துல இருந்து சில போட்டோஸ் கூட லீக் ஆச்சு. இப்ப அதே மாதிரி விஜய் 61 ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தும் ஒவ்வொரு போட்டோஸா லீக் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறதான் இப்ப அட்லியோட டென்ஷன். தெரி படத்துக்கு அப்புறமா திரும்பவும் அட்லியோட டைரக்ஷன்ல விஜய் நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் விஜய் 61. ட்ரிபிள் ஆக்ஷன்ல விஜய் நடிக்கிற இந்த படத்துல நித்யா மேனன், காஜல் அகர்வால், சமந்தா இவரோட ஜோடியா நடிக்கிறாங்க. சத்யராஜ் சார், எஸ் ஜே சூர்யா, வடிவேலு இவங்க எல்லாம் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் பிளே பண்றாங்க. இப்ப காஜல் அண்ட் விஜய்க்கான சீக்வன்ஸ் சாங்ஸ் எல்லாம் தான் யூரோப்ல ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இருந்துதான் விஜயோட இந்த ஒரு போட்டோ லீக் ஆயிருக்கு. ஒரு அரப்பு பச்சை கலர் ஷர்ட், வெள்ளை வேஷ்டி, ரொம்ப அப்ராணியா பாஷான ஒரு பேக்ரவுண்ட்ல விஜய் நின்னு இருக்காரு. அதே இன்னொரு போட்டோல ஒரு பெரிய காரிடோரோட சைட்ல விஜய் கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு இருக்காரு. போலாண்ட்ல இருந்து ரிலீஸ் ஆயிருக்கிற இந்த ஒரு ஸ்னாப் தான் விஜய் 61 டீம் ஆதரவிச்சிருக்கு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி தான் விஜயன் காஜல் அகர்வால்காக ஷூட் பண்ணிட்டு இருந்த ஒரு சாங் சீக்வன்ஸ கூட யாரோ வீடியோவா எடுத்து சோஷியல் நெட்வொர்க்ல போட்டாங்க. அதுக்கு முன்னாடி அப்பா விஜய், நித்யா மேனன், எஸ் ஜே சூர்யா இவங்களோட சீக்வன்ஸோட போட்டோவும் லீக் ஆச்சு. சோ இனிமே செக்யூரிட்டி டைட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எந்த போட்டோஸும் லீக் ஆகாத மாதிரி பாத்துட்டு இருக்காங்களாம். ஃபாரின்க்குன்னு ஷூட்டிங் போகும்போது இதெல்லாம் தடுக்க முடியுமா? பட் இதுல என்ன ஒரு டவுட்னா, விஜய் 61 விஜய் ட்ரிபிள் ஆக்ஷன்ல நடிக்கிறாரு, அப்பா 80s வர ஒரு கேரக்டர், காஜல் அகர்வால்க்கு ஜோடியா நடிக்கிற விஜய் டாக்டரா நடிக்கிறாரு, சமந்தாவோட பேரா வர விஜய் தான் மெஜிஷியனா வராரு சொன்னாங்க. படத்தோட ஷூட்டிங் என்ன முடியல, ஆனா அதுக்குள்ள விஜய் 61 ஹிந்தி சேட்டலைட் ரைட்ஸ் பல கோடிக்கு சேல் ஆயிருக்கான். விவேகம் படத்தோட ஹிந்தி சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கியிருக்கிற அதே கம்பெனி தான் விஜய் 61 ஹிந்தி சேட்டலைட் ரைட்ஸ் 11 crore வாங்கியிருக்கிறதா சொல்றாங்க. ஸ்ரீ தேனண்டால் பிலிம்ஸோட 100th ப்ராஜெக்ட் ரெடி ஆயிட்டு இருக்கிற விஜய் 61 படத்துக்கும் சரி, அவங்களோட அடுத்த ப்ராஜெக்டான சங்கமித்ராவுக்கும் சரி, இசை புயல் ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. பாகுபலி ரைட்டர் விஜேந்திர பிரசாத் இந்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு. சோஃபார் கதையை பத்தி நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் படி, அப்பா விஜய் 80s வர ஒரு பஞ்சாயத்து தலைவர். அவரை எஸ் ஜே சூர்யா ஏதோ சூழ்ச்சி பண்ணி கொண்டுறாரு. இவருக்கு ரெண்டு பசங்க, ஒன்னு டாக்டர் விஜய், இன்னொன்னு மெஜிஷியன் விஜய். அப்படிங்கிற மாதிரி தான் கதையை பத்தி அரசல் புரசலா பேசிக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தோட ஷூட்டிங் மதுரை, சென்னை, யூரோப்னு பல இடங்கள்ல ஷூட் பண்றாங்க.